வாவல் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாதி குழம்புக்கும் பாதி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பொரிச்சு எடுக்க இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் வறுவல் மசாலா, தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, முட்டை ஒன்று சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் கொஞ்சம் வச்சோம்னா இது எல்லாமே கொஞ்சம் கட்டியாயிடும். அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதும் மசாலா வந்து தெரியாமல் அப்படியே ஒன்றா ஒன்னோட அப்படியே ஒட்டி வரும். பொரிச்சு எடுக்கும் போது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குழம்பு வைக்கிறது ரெடி பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், அதை புளி கரைச்சிக்கிட்டுருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்து புளியோட கரைச்சிக்கலாம். மசாலா தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா தவந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலர் ஆகிற வரையும் நல்லா மீன் குழம்புக்கு நல்லா செவந்து வந்தால்தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா செவனாக வரும். இது குழம்பு பார்த்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தாளிச்சதில் இந்த குழம்பு சேர்த்துக்கலாம். குழம்பு தாளிச்சு ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. அதை மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனாலே மாங்காய் இருந்தால் தான் குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒட்டு மாங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துக்கலாம். இந்த மீன் தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மீன் சேர்க்க போகிறோம் இப்போ குழம்புல. குழம்பு நல்லா மீன் போட்டாச்சு, நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வைக்க வேண்டியதுதான். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ மீன் பொரிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம்.
நல்லா ஊறிடுச்சு. ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் இருந்தது. நல்லா அப்படியே மசாலாவெலாம் நல்லா சாறிட்டு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோன்னா எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் மீன். எண்ணெய் சூடாயிட்டு மீன் எடுத்து போட வேண்டியதான். போட்டு பொரிச்சுக்கலாம். அதில் மீன் ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. பொரித்து எடுத்து பார்க்கும்போது வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். என்னது எப்படி சாப்பிட்றது அப்படியா? இந்தாங்க எடுத்துங்க ஜெரி. இந்தா மீன்.